இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியாக ரெட் அவள் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் கால் கிலோ அவள் எடுத்திருக்கேன் இதை மூணு நாள் வாட்டி நல்லா கழுவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு அவளுக்கு தேவையான உப்பை சேர்த்து கலந்துட்டு அரை மணி நேரம் ஊற விடலாம் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிச்சதும் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து கொஞ்சம் சிவந்து வந்ததும் இது கூட பொடியான இருக்குதுன்னு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூட காரத்துக்கு தேவையான வரமிளகா சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கிறேன் துருவின இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட நமக்கு விருப்பமான காய்கறிகளை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு துருவின கேரட் துருவின வெள்ளரிக்காய் சேர்த்துக்கிறேன் இது கூட உருளைக்கிழங்கு பீன்ஸ் குடமிளகாய் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சா அதை கூட சேர்த்துக்கலாம் காயை ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிறேன் இது கூட நல்லா வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு காய்க்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம ஊர்ன சிகப்பவளை இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் இருந்து மூணு டீஸ்பூன் திருவினை தேங்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன் ரொம்ப சுவையான சிகப்பு உப்புமா தயார் பிரேக்ஃபாஸ்ட் இல்லனா டின்னருக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள்